இல்லை, மனதில் ஆக்சுவலாக வந்து மனசில் வந்து நம்ம எதையுமே நினைக்காம இருக்கணும்னு நம்ம நினச்சாலும் ஏதாவது ஒரு சஞ்சலங்கள் வந்துகிட்டே இருக்குது இல்லையா. அதை எப்படி கட்டுப்படுத்தணுன்ற, என்ன தான் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாலும் சில நேரத்தில் நடக்கிறது இல்லை. அதுக்கு ஏதாவது பயிற்சி இருக்குங்களா ஐயா? இல்லை, மனதில் நீங்கள் என்னதை கட்டுப்படுத்தணும், என்ன கட்டுப்படுத்தணும்? உதாரணமாக இப்போ நீங்களே சொன்னீங்க ஐயா, அதாவது ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தால் ஆஹா இது இருக்குமோ இது இருக்குமோ, ஒரு தலைவலி வந்தால் வேறு ஏதாவது நடந்துருமோ, அப்படிலாம் சில அப்படியே எக்ஸ்ட்ராடினரியாக நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வர மாதிரி இருக்குது. அதுக்கு ஏதாவது அது வராமல் இருக்கணும்னா எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டீங்க, கரெக்ட் ஐயா? இருந்தாலும் வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்குமா அதுக்கு? இல்லை, எல்லாமே வந்து உங்கள் மனசு வந்து ஏதாவது முடிவு எடுத்துக்கிடுது. நீங்கள் எடுக்கிற முடிவை நல்ல முடிவாக எடுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் என்னன்னு சொன்னால் இது வந்து ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோன்னு முடிவு எடுக்கிறதுக்கு பதிலாக கடவுள் பார்த்துடுவாருன்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த முடிவு வந்து உங்களை காப்பாற்றும், இந்த முடிவு வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு விட்டுரும். அதனால் நீங்கள் எடுக்கிற முடிவை நல்ல முடிவாக எடுத்துக்கிடுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் ஏதோ ஒரு முடிவு தான் எடுக்க போகிறீங்க, அது நல்ல முடிவு, மோசமான முடிவு எடுக்கிறதுக்கு பதிலாக நல்ல முடிவாக எடுங்கன்னு சொல்கிறோம். சரிங்க ஐயா, முயற்சி பண்ணுறோம், அது அதுதான் வேணும். அதனால் முயற்சியே பண்ணக்கூடாது. ஆ, முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் முயற்சி பண்ணீங்கன்னா முயற்சி கூட ஒரு சண்டை தான், அது அப்படி சண்டை போடக்கூடாது. சரிங்க, முயற்சி பண்ணக்கூடாது. நீங்கள் முடிவு எடுத்துறதோட விட்டுருங்க, தானாகவே நடந்துடாது. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் இப்போ நம்ம உட்காந்துருக்கீங்க, நீங்கள் கீழே உட்காருங்க, உட்காந்துருங்க நம்ம ஒரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போகும்போது உங்கள் ஹேண்ட்பேக்கு கீழே வச்சுட்டு போகிறீங்க. நீங்கள் வெளியெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு திரும்பி வாரீங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறார், நீங்கள் வெளியே போகும்போது உங்கள் ஹேண்ட்பேக்கை நீங்கள் சரியாக மூடலை போல தருது, ஒரு பெரிய தேள் வந்து இந்த உங்கள் ஹேண்ட்பேக்குள்ளே நுழைஞ்சிட்டு, நீங்கள் ஹேண்ட்பேக்கை ஹேண்டில் பண்ணுறதை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், உள்ளே ஒரு தேள் இருக்குதுன்னு சொல்கிறார். அது உங்கள் ஹேண்ட்பேக் தான், ஆனால் இப்போ உள்ள தேள் நுழைஞ்சிட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் வெளியே பக்கமாக ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் அந்த ஹேண்ட்பேக்கை லாவகமாக திறக்கிறீங்க. உள்ளேருந்து தேள் அப்படியே வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்கள் பேரை சொல்லி யாரோ கூப்பிட்றாங்க, உங்கள் செல்ஃபோன் வேறு ரிங் ஆகுது. இப்போ நீங்கள் உங்கள் கவனம் எங்கே இருக்கும், தேள் மேலே இருக்குமா, செல்ஃபோனில் இருக்குமா, அல்லது கூடுறவரை எட்டி பார்ப்பீங்களா? தேளை ரிலீஸ் பண்ணக்கப்புறம் தான் மற்றெல்லாம் பார்ப்பீங்க. அப்போ உங்களை அறியாமலே வந்து எது முக்கியமோ அதில் கவனம் திரும்பிடும். அதனால் நீங்கள் வந்து அந்த முக்கியத்தை கொடுக்குறதுக்காக தான் அந்த முடிவு எடுக்கிறதுங்கிறது. நீங்கள் ஒரு இதில் முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ எல்லாமே அதை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிடும். உங்கள் எமோஷன், ஆர்வம், ஈடுபாடு எல்லாமே அதை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் முடிவெடுங்க, முடிவெடுக்க கற்றுக்கிடுங்க. முடிவெடுக்க கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் சிலதெல்லாம் நமக்கு எட்டாத பகுதியாக கூட இருக்கும், அது இறைவன் பார்த்துடுவார்னு சொல்லி விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்காது, தேவையில்லாத ப்ரெஷர் இருக்காது, தேவையில்லாத போராட்டங்கள் இருக்காது. ரொம்ப நன்றி. செய்ய வேண்டியதையும் போய் இறைவன்கிட்ட ஒப்படைக்காதுங்க, அப்புறம் அது சோம்பேறித்தனத்தை கொண்டு விட்டுரும் அது. அதனால் நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்கணும்னு முடிவெடுங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு பண்ணணும்னு முடிவெடுங்க. அடுத்தவங்கள நம்பி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி முடிவெடுங்க. அப்படி ஏதோ ஒன்று நீங்கள் அதாவது உங்களுடைய செயலை மேம்படுத்துகிற மாதிரி உள்ள முடிவாக இருக்கணும், அந்த மாதிரி முடிவெடுங்க. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி.